வெல்கம் டு கற்றலின் இது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரெடியூஸ் சிலபஸ்ல ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல் சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இருக்கிற 11 லெசன்ல இருந்தும் ரெடியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற 2-3-5 மார்க் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் அனலைஸ் பண்ணிட்டேன், ரெடியூஸ் சிலபஸா தான் இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்லோ லேர்னருக்கு இந்த மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் 1 மந்த்ல ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு மெட்டீரியல் தான் இது. முடிஞ்ச அளவுக்கு இது பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுல 2 மார்க் பாருங்க. 2 மார்க் கிட்டத்தட்ட 15 2 மார்க் கொடுத்துருக்காங்க, அதுவே உங்களுக்கு படிச்சா போதும். தென் 3 மார்க் பாத்தீங்க அப்படின்னா 7 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாயிண்ட் டு பாயிண்டா போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசனு. செகண்ட் லெசனும் நீங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனும் கொடுத்துருக்காங்க, அழகா ஒவ்வொன்றும் பாயிண்ட் பாயிண்டா போட்டு கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கும் பாருங்க, ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் நல்லபடியா நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேர்ட் லெசன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் லெசன். ஸோ ரேடியோ சிலபஸ் தான், நீங்கள் கவலைப்படாமல் படிக்கலாம். ஸோ ஸ்லோ லேர்னருக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு மெட்டீரியல் தான். பாருங்க 5 மார்க்லாம் எவ்வளோ அழகாக, பாயிண்ட் கீ பாயிண்ட் எமிஷன்ஸ், 6th ரே ஆப்டிக்ஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸு. ஸோ இதுலேயும் ரொம்ப முக்கியமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க, வேவ் ஆப்டிக்ஸு. தென் 8th லெசன் டியூல் நேச்சர் ஆஃப். ஸோ 9th லெசன் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு. ஸோ 2 மார்க்லாம் பாருங்க, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் படிக்கலாம். 5 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. இபிஎம் கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ அடுத்தது 10th லெசன்ஸ் பாருங்க. ஸோ டி மார்கன் தியரம்ஸ் எல்லாமே. ஸோ 11th லெசன்ஸ். ஸோ இதுலேயும் எல்லாமே ரெடியூஸ் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோ லேர்னருக்கு ரொம்ப நல்லான மெட்டீரியல் தான். நீங்கள் நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோ இல்லை அப்படியே மொபைல்லையே வச்சுட்டோ நீங்கள் மார்க் பண்ணிட்டோம் படிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்க மெட்டீரியல். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்கிட்டோம். ஸோ ரொம்ப கிட்ட வந்துருச்சு பப்ளிக்கு, அதனால அவங்க இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.